ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய விஷயங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம் அந்த வகையில் இந்த வாரம் பூராக ராசி பலன்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம் மோசம் முதல் மீனம்பரையுள்ள பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த ராகு கேது பேச்சு எப்படி இருக்கின்றது என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ராசிக்கு பார்த்து கொண்டு இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைய தினம் கும்ப ராசி அன்பர்களே கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த நடைபெற்ற ராகு கேது பேச்சு எப்படி இருக்க போகின்றது என்பதை பற்றி பார்க்க போகிறோம் கும்ப ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் அவ்வளவு நல்ல நல்லதாக இல்லை நன்றானதாக இல்லை ராகு கேது பேச்சு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு ஐம்பது சதவீதம் தான் நன்மை நடக்கக்கூடிய வாய்ப்பு பாதிக்கு பாதி சரியில்லை கொஞ்சம் தீமையான பலன்கள்தான் தான் வருது கும்ப ராசிக்காரர்கள் இந்த கேது பேச்சியை சவாலாக எதிர்கொள்ள வேண்டும் கொஞ்சம் நீங்கள் நிதானத்தோடு கவனமாக இருக்கணும் இனம் புரியாத பயம் ஏற்பட வாய்ப்புண்டு மனசுக்குள்ள பாம்பு புத்துக்குள்ள பாம்பு எப்படி உள்ளுக்கு போய் பதுங்குதோ அதே மாதிரி எங்களுடைய மனசுக்குள்ள பய உணர்வு சென்று பதுங்கிவிடும் என்னதான் செஞ்சாலும் தைரியம் வருதில்லை ஒரு பயம் அதை செய்வோமா இதை செய்வோமா அது அப்படி போயிடுமா இது இப்படி போயிடுமா இதில் ஏதாவது தவறாக போயிடுமா விபத்துக்கள் ஏற்படுமா ஆரோக்கியம் குறைந்து போகுமா என்னத்தை பற்றி யோசித்தாலும் மனசுக்குள்ளே ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும் பாம்பு புத்துக்குள்ளே பாம்பு குடிகின்றது போல் எங்களுடைய மனதுக்குள்ளே பயம் என்கின்ற பாம்பு போய் உள்ளுக்கு இருந்ததும் அண்ணத்தை செஞ்சாலும் அசையாது எல்லாத்துக்கும் யோசித்து யோசித்து பயந்து பயந்து முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் அதனால் கொஞ்சம் நீங்கள் தைரியமாக இருக்கணும் காரியங்கள் எல்லாம் தடைபடுறதுக்கு வாய்ப்பதிக என்னத்தை செஞ்சாலும் கல்யாணம் பார்க்கணும் விளிக்கிட்டேன் ஐயா ஒரே தடையாக இருக்குது ஒரு தொழில் தொடங்கலாம்னு நினைச்சேன் என்ன செஞ்சாலும் தடையாக இருக்குது ஒரு வியாபார முயற்சி செய்தன் தடையா இருக்கையா ஐயா படிக்கலாம்ட்டு போனன் தடையா போச்சுது வருமானம் வாழ்றதுல நிறைய தடைகள் இருக்கு வெளிநாட்டுக்கு போகலாம்னு முயற்சி செஞ்சேன் அதுவும் தடையா போச்சு இந்த மாதிரி என்னட்ட வந்து நிறைய பேர் ஜாதகத்துல வந்து சொல்லிக்கணும் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ராகு கேது பேச்சு சில தடைகளை ஏற்படுத்தும் அங்கால பக்கம் பாருங்கோ உங்களுக்கு ஏளரை சனி நான் சொன்னேன் வெறும் ராகு கேதுவை வச்சு மட்டும் பலனை சொல்ல முடியாது சனீஸ்வரன் எப்படி இருக்கிறார் ஏழரை சனி நடக்குது ஜென்மச்சனி நடக்குது அதுவும் உங்களுக்கு கூடாது அங்கால குருவை போய் பாருங்க அவரும் அவ்வளவு சாதகமாக இல்லை அப்போ எல்லா கிரகங்களையும் தான் பலன் ஆனால் நாங்கள் இப்போ இந்த நிகழ்ச்சியில் ராகு கேது பேச்சியை மட்டும் சொல்லி கொண்டு இருக்கிறோம் கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரையில் கேதுவும் சரியில்லை சனீஸ்வரனும் சரியில்லை அதனால் நீங்கள் வல்ல நிதானமாக இருக்க வேண்டும் அவமானங்கள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால உங்களுடைய கௌரவத்தை கவனமாக கவனித்து கொள்ளுங்கள் இல்லைன்ற தேவையில்லாத விமர்சனங்கள் ஏற்படும் அவமானங்கள் ஏற்படும் உங்களுடைய கௌரவம் புகழ் மதிப்பு மரியாதை பட்டி பட்டம் பதவி அந்தஸ்து எல்லாம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியம் கவனமாக இருங்க கும்பராசிக்காரர்கள் நான் முதலில் சொல்லத கழுங்கும் இடது பக்கத்து உறுப்புகளில் நோய் வர வாய்ப்பு அதிகம் அது கண் காது மூக்கு வாய் கை காலு எதுவாக இருந்தாலும் லெஃப்ட் சைட் இடது பக்கத்து உறுப்புகளில் நோய் வர வாய்ப்பு அதிகம் முள்ளந்தெலும்பு அடி வயிறு கால் பாதம் இடுப்பு இதில் நோய் வாரத்துக்கு அல்லது வழி வாரத்துக்கு இப்போ கும்பராசிக்காரர்கெல்லாம் நாரி வழியாக இருக்குது காலில் வழியாக இருக்குது மூட்டு வழியாக இருக்குது இந்த மாதிரியான விஷயம் வயது போனவர்களுக்கு வரலாம் அதே மாதிரி அடி அடிவயத்தில் சில உபாதைகள் வரலாம் கால் பகுதிகள் நோயினால் பாதிக்கப்படலாம் இப்போ நான் கும்பராசி ஐயா எனக்கு சுகர் பிரச்சனை இருக்குது கால் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் கும்பராசி ஐயா எனக்கு அல்சர் இருக்குது வயிற்று பகுதி பாதிக்கப்பட வாய்ப்பு அதனால் கவனமாக இருங்கோ கும்பராசிக்காரர்கள் சனியும் சரியில்லை ராகு கேதுவும் சரியில்லை கொஞ்சம் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்துங்கள் இதெல்லாம் இருந்தால் என்ன மருந்து மாத்திரைகளை ஒழுங்காக எடுத்துக்கொள்ளுங்கோ மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் தேவைப்பட்ட மருத்துவ பரிசோதனைகளை செஞ்சீங்கண்ண ஏதோ மருந்து மாத்திரையோட காலத்தை கழிக்கலாம் கண்டங்கள் தத்துக்கள் விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகம் நான் மோட்டர் சைக்கிளில் போகிறேன் ஃபோனை பேசிக்கொண்டு மோட்டர் சைக்கிளில் போகாதீங்கோ கவனமாக இருக்கணும் ஹெல்மெட் போடாமல் மோட்டர் சைக்கிளில் போகாதீங்கோ வாகனம் ஓட்டும் போது காரில் போயிருக்குள்ளே டெலிஃபோனை கதச்சிக்கொண்டு செல்ஃபோனை கொண்டு போகாதீங்கோ இந்த மாதிரியான விஷயங்களை கவனமாக இருக்கும் விபத்துகள் கும்பராசிக்காரர்கள் என்னடா வாகனம் அடிக்கடி விபத்து ஆகுது ஐயா மோட்டர் சைக்கிளில் போய் அடிபட்டுட்டுது காலில் எலும்பு முடிஞ்சுட்டுது இந்த மாதிரி ஆட்டோவில் போய் புறது ஆட்டோ இந்த மாதிரி சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேரங்களுடைய அனுபவத்தில் பார்க்குறோம் கும்பராசிக்காரர்கள் கால் பகுதியை அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் விபத்துக்கள் ஏற்படலாம் தத்துக்கள் ஏற்படலாம் கவனமாக இருங்கோ கும்பராசிக்காரர்கள் பெரிய திட்டங்கள் போட்ட மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை பெரிய பிளான் எல்லாம் போட்டிருப்பீங்கள் பெரிய திட்டம் எல்லாம் போட்டிருப்பீங்கள் ஆனால் அதெல்லாம் முழுமையாக நடக்காது சரிவர உங்களுடைய திட்டங்கள் செயல்படாமல் போய் உங்களுக்கு எரிச்சலாக இருக்கும் மனசில் விரக்தியாக இருக்கும் ஒரு பயமாக இருக்கும் எப்போ பார்த்தாலும் மனதுக்குள்ள தேவையில்லாத விரக்தி குடிகொண்டு இருக்குதும் என்ன செஞ்சாலும் இதை என்னத்தை செஞ்ச என்னத்தை கண்டம் என்னத்தை செஞ்சு என்னத்தை கண்டம்ன்ற ஒரு விரக்தி ஒன்று இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் இல்லாமல் போகலாம் இது இந்த வியாபாரத்தை செஞ்சால் நல்ல லாபம் கிடைக்கும் இதில் ஒரு நல்ல லாபம் பார்க்கலாம் அனு நீங்கள் ஒரு திட்டம் போட்டு ஒரு வியாபாரத்தை செய்வீங்க எதிர்பார்த்த லாபம் இல்லாமல் போகலாம் அதனால் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க தொழிலில் மந்த நிலை ஏற்படலாம் ஒரு மந்தமாகவே இருக்குது ஏதோ வேலை செய்ய விருப்பம் இல்லாமல் இருக்குது ஏதோ கடமைக்கு மேலே போய்ட்டு வாழ மேலதிகாரிகளின் தொல்லை தாங்க முடியலை எனக்குத்தான் எல்லா வேலையும் இருக்குது ஃபைல் வந்து குப்பை மாதிரி நான் எந்த மேசையில் இருக்குது வேலையெல்லாம் பெண்டிங்காக இருக்குது அடுத்தவனெல்லாம் சும்மா எனக்கு எனக்குத்தான் வேலை அதிகம் நான் தான் அதிகம் வேலை செய்யணும் என்று சளித்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகும் மேல் அதிகாரிகளின் பாராட்டு இல்லாமல் போகும் அவ்வளவோ கஷ்டப்பட்டு செஞ்சும் நம்மளை கவனிக்கிறாங்களே இல்லை அதே மாதிரி மேலதிகாரிகள்ட மேலதிகாரிகள்னால் சில பிரச்சனை உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவர்களால் சில பிரச்சனை இதுகளெல்லாம் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்கோ குடும்பத்தில் பிரச்சனைகள் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் கணவன் மனைவி முக்கியமாக கவனமாக இருங்கோ விட்டு கொடுத்து நடங்கோ குடும்ப பிரச்சனை உறவுகளுக்குள்ள பிரச்சனை வாடறதுக்கு ரெண்டு பெரிய காரணம் இருக்குன்றது நான் என்னடா ஆராய்ச்சி ஒன்று விட்டு கொடுக்காமல் விடுறது ரெண்டாவது சின்ன விஷயத்தை பெருசு காற்றோடு போகக்கூடிய வார்த்தையை நீங்கள் ஒரு வார்த்தையை பேசுனீங்கன்னா அது காற்றோடு கரைஞ்சி போயிடும் அதை தூக்கி கொண்டு என்ன போய் இப்படி சொல்லிட்டானே இவண்ட வாயால் இப்படி ஒரு வார்த்தை வந்துட்டு என்னை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லிட்டானே என்று தூக்கி பிடிச்சிங்களா இருந்தா பிரச்சனைக்கு முடிவே கிடையாது திரும்ப அதை நீங்கள் மனதில் பலப்பட்டு நீங்களும் கவலைப்பட்டு மற்றவர்களையும் கவலைப்படுத்தி நிம்மதியை இழந்து அடுத்தவன் நிம்மதியை இழந்து நீங்களும் குழம்பி அடுத்தவனையும் குழப்பி இது தேவையில்லாத பிரச்சனை ஏதோ ஒரு வார்த்தைகள் கோபத்தில் ஒன்று ரெண்டு வார்த்தைகள் வரத்தான் செய்யும் எல்லா மனுஷனுக்குள்ளேயும் கோப குணம் ஒரு மிருகம் இருக்குது அந்த கோபம் வந்துட்டு தானே சில வார்த்தைகளை தவறாக சொல்லிவிடுவார்கள் அந்த நேரத்தில் அந்த கோபத்தில் சொன்ன ஒரு வார்த்தையை தூக்கி பிடிச்சு கொண்டு பிரச்சனைக்கு தீராது உறவுகள் உறவுகளினுடைய அருமை பெருமைகளை புரிந்து கொள்ளுங்கள் அண்ணன் தம்பி கணவன் மனைவி அப்பா பிள்ளை மாமியார் மருமகள் இதெல்லாம் அற்புதமான உறவுகள் இந்த வார்த்தைகள்னால இந்த பிரச்சனை வராமல் பார்த்துக்கொள்ளுங்கள் ரெண்டாவது விஷயம் விட்டு கொடுத்து போகிறது சரி அவள் சொன்னால் சொல்லட்டும் நாங்கள் கொஞ்சம் ஒதுங்கி போவோம் ரெண்டும் ஒதுங்கி போகிற பழக்கம் இல்லாததினால அந்த நேரம் பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இல்லாதனால குடும்ப பிரச்சனை பெருசாக போய் கொண்டு இருக்கும் கணவன் மனைவியுடைய நான் சொன்ன மாதிரி கருத்து முரண்பாடுகள் வேறுபாடுகள் தோன்றத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா குடும்பஸ்தானம் கட்டுப்போயிருக்குது உங்களுக்கு அதனால் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு முரண்பாடுகள் வரலாம் அதை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க அதே நேரத்தில் நம்பியவர்களினால் கைவிடப்படுவது ரொம்ப நம்பி ஒருத்தர் பழகுறிங்கள் அவர் உங்களை ஏமாத்திட்டாருன்றா அது பெரிய துன்பமாக பெரிய கவலையாக எங்களுக்கு இருக்கும் ஒருத்தரை நம்பி ஒரு விஷயத்தை சொல்லுறோம் அதை ஊர் ஊரா அவர் சொல்லி விட்ற ஒருத்தரை நம்பி ஒரு வேலையை பொறுப்பு கொடுக்குறோம் அதை செய்யாமல் விடுற ஒருத்தனை நம்பி காசு கொடுக்குறோம் அவர் திருப்பி தராமல் விடுற இந்த மாதிரி நம்பியவர்களால் ஏமாற்றப்படுவது இது ஒரு பெரிய பிரச்சனை நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இதனால் உடைந்து போய்விடுவார்கள் அந்த மாதிரி விஷயத்துல கவனமாக இருக்கும் சில ஏமாற்றங்கள் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கு நம்பியவர்களால் மட்டும் இல்லாமல் பலவிதமாக ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அதையெல்லாம் தாங்கக்கூடிய தைரியத்தோடு இருங்கோ கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் வர வேண்டிய காசு கொடுக்க வேண்டிய காசு யாரை நம்பி கொடுக்குறீங்கள் யார்கிட்ட வாங்குறீங்க இவ்வளோ எல்லாத்துக்கும் சரியான பதிவுகள் ஆதாரங்கள் வச்சுக்கொள்ளுங்க வெறும் நம்பிக்கையை மட்டும் பயன்படுத்தி செய்யாதீங்க எல்லாத்துக்கும் தகுந்த ஆதாரங்களை வச்சுக்கொண்டு செயல்படுங்கோ அதே மாதிரி அடுத்தவர்களுக்கு புனை நிற்கிறது ஜாமீன் கையெழுத்து வைக்கிறது கரண்டர் சைன் பண்ணுறது இதையெல்லாம் முழுமையாக தவித்து விடுங்கள் இந்த பதினெட்டு மாதங்கள் இந்த ஒன்றரை வருஷம் இந்த மாதிரி வேலைக்கு போகவே போகாதீங்க இது என்றைக்கு இல்லாட்டி என்றைக்காவது உங்களுக்கு பிரச்சனையை தரும் அடுத்தவருக்கு ஜாமீன் கையெழுத்து வைக்கிறது கரண்டர் சைன் பண்ணுறது அங்கே காசை வாங்கி இஞ்சை கொடுக்குறது இஞ்சை வாங்கி அங்கே கொடுக்குறது புனைக்கு போகிறது துணைக்கு போகிறது இதெல்லாம் உங்களுக்கு ஆபத்தை தரும் அதில் கொஞ்சம் கவனமாயிருங்கோ ஆரோக்கியத்தில் கவனமாயிருங்கோ கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியாமல் போகலாம் அதனால் வாக்குறுதி கொடுக்கல ஒரு தரத்துக்கு ரெண்டு தரம் யோசிங்கோ இதை என்னால் செய்ய முடியுமா இந்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியுமா இந்தளவு தகுதி எனக்கு உள்ளதா என்று யோசித்ததுக்கு சில பேர் வாக்குறுதியை கொடுக்குறத கண்ணை முட்டும் அதெல்லாம் நான் பார்த்து தரேன் நான் செஞ்சு தரேன் என்னால் முடியுமென்று முடியாத விஷயங்களை ஏற்றுக்கொள்வது இந்த மாதிரி விஷயத்தில் கவனமாக இருங்கோ வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியாமல் போகலாம் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியாமல் போகலாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனமாக இருங்கோ ஆக மொத்தம் கும்பராசிக்காரர்கள் நிதானமாகவும் பொறுமையாகவும் விட்டு கொடுத்து நடக்க வேண்டிய காலமாகவும் இந்த காலம் அமைந்துள்ளது ஐம்பது வீதம்தான் உங்களுக்கு நல்ல பலன் அமைந்துள்ளது நாளை மற்றொரு ராசியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்